வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு முளைக்கட்டின பச்சை பயிறு வச்சு தோசை ஊற்ற போறேன். பாருங்க, இந்த முளைக்கட்டின பச்சை பயிறில் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான விட்டமின் சி, ஜிங்க், மெக்னீஷியம், கால்சியம் எல்லாமே தாராளமாக இருக்கு. இதில் வந்து நம்மளுக்கு ரெகுலர் ஃபுட்டை விட ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அதனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க, வயசான பெரியவங்க வரைக்கும் இந்த தோசையை சாப்பிடலாம். இந்த தோசைக்கு வந்து நான் இன்றைக்கி அரை ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், உப்பு வந்து தேவையான அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாவு பச்சை பயிறு மட்டுமே அரைச்சி நீங்கள் தோசை ஊற்றலாம். வேணும்னா உங்களுக்கு ரெண்டு கரண்டி நான் இன்றைக்கி இட்லி மாவு எடுத்திருக்கேன். மாவு அரைச்சிட்டு இந்த இட்லி மாவு கலந்து நம்ம தோசை ஊற்றலாம். இதை எப்படி நான் முளைக்கட்டணும்னு சொல்கிறேன். நம்ம பச்சை பயிறை தண்ணீரை அலசிட்டு ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒரு காட்டன் துணியில் வடிகட்டிட்டு அதை நல்லா டைட்டாக கட்டி நல்லா ஒரு போட்டு மூடிடுங்க. ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடிடுங்க. இல்லைன்னா நம்ம மண் சட்டியாக இருந்துச்சுன்னா இதை மாதிரி போட்டுட்டு நல்லா தண்ணி ட்ரைன் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டிங்கனாலே ஒரு 12 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு முளைச்சி வந்திருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்மளுக்கு முளைச்சி வந்திருக்கும். ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்மளுக்கு முளைச்சி வந்திருக்கும். இதை வந்து நம்ம வெறுமனவே அரைச்சி, இதை மட்டுமே அரைச்சி நம்ம தோசை ஊற்றலாம். இல்லைனா வந்து 2 கரண்டி நம்ம இட்லி மாவை சேர்த்து நம்ம தோசை ஊற்றலாம். நான் மாவு அரைச்சிட்டு உங்களுக்கு மாவு எந்த ப்ரொபோர்ஷனில் இருக்குன்னு காட்டுறேன். உங்களுக்கு பாருங்கள், நம்ம மாவு அரைச்சாச்சு. எவ்வளோ மாவு வந்து ஃபோமியாக இருக்குது பாருங்கள். நான் 1/4 கிலோ பச்சை பயிறு தான் ஊற வச்சேன். எவ்வளோ மாவு வந்திருக்கு பாருங்கள். இது தாராளமாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 15 தோசை வரும். இது நம்மளுக்கு மாவு வந்து நல்லா, நான் சீரகத்தை இதிலே போட்டுட்டேன். மிளகு வந்து இதை உடச்சி போட்டிருக்கேன். நான் உப்பு முன்னாடியே சேர்க்கலை, இப்போ தான் சேர்க்க போகிறேன். இந்த தோசைமா இருக்கு பாருங்கள், 2 கரண்டி தோசைமா இருக்கு பாருங்கள். இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு ப்ரொபோர்ஷனுக்கு நான் கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து இந்த ப்ரொபோர்ஷனில் இருந்தால் போதும். நான் 2 கரண்டி புளிச்ச மாவு போட்டிருக்கேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலையும் இதிலே போட்டிருக்கேன். நம்மளுக்கு ரவை தோசை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கல்லு சூடு ஆயிடுச்சு, நம்ம தோசை ஊற்றலாம் பாருங்கள். தோசை நல்லா நைஸாகவே வரும் உங்களுக்கு. இது நீங்கள் வாரத்துக்கு இந்த மாதிரி தோசை ரெண்டு நாள் சாப்பிட்டீங்கனாலே போதும். நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான, இல்லை நமக்கு தேவையான நிறைய நியூட்ரிஷன் நம்மளுக்கு இந்த ஒரு தோசையில கிடைக்கும். கொஞ்சம் தோசை செவரட்டும். பாருங்க, தோசை நல்லா கலர் வருது. நம்ம இந்த பச்சை பருப்பு தோலெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அது இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டின பருப்பு தோசை ஊற்றி சாப்பிடும்போது நம்மளுக்கு நிறைய ஃபைபர் இருக்கு. மோஷன் பிரச்சனை இருக்கவங்களாம் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா இவங்களுக்கு மோஷன்லாம் ஃப்ரீயாகிடும். பாருங்கள், நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா செவந்திருக்கு, நல்லா சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பாகவே இருக்கும். இது சீக்கிரமாக நம்ம ரெகுலர் தோசை மாதிரி சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், நம்ம கொத்தமல்லிலாம் போட்டிருக்கிறதால சீரகம் மிளகுலாம் போட்டிருக்கிறதால சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் தோசை ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜிமலர் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.